மழைக்காலம் கலர் வர இல்ல பழைய காலத்து இதோ எவ்வளவு ஆழமா கிடக்கு பெரிய ஒரு நெல்லி மரம் ஆனா இப்ப இல்ல கொஞ்சம் கொட்டுன்ட்டு இருந்தோம் மலராஜாக்கள் வந்தா சட்டி கிளனியா புடுங்கிடுவாங்க இங்க அப்ப பூசணிக்காக ஆச்சு கிடக்கு காது கிடக்கு ஸ்ட்ரம் கேஸ் இருக்குது ஒரு கிலோ பழம் பண்றதானே அங்க இருக்கு பழம் காட்டு மாமரம் ஓமான்ல இருந்து வந்த மாமரம் இந்த வரவழி கண்டு அழுத்த நாங்க படம் போட்டு விட்டோம் டி எவ்வளவு தோட மரமோ தோட மரம் தோட இந்த மாதுல இப்பதான் புடுங்க போறேன் அப்படியே பின்னு போனோம்டா ஃபுல்லா தென்னதான் பேரிச்சா மரம் பேரிச்சு பேரிச்சா வணக்கம் என் மக்கள் இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்டா நம்மட வீட்டு தோட்டத்தோருக்க சுத்தி தான் காட்ட போறோம் அதாவது பாத்தீங்கன்னாடா வீட்டு தோட்டம் ஒன்று வரைக்க முக்கவாசி வந்து நம்மட விட்ட பூந்தோட்டம் தான் இருக்கு அதாவது பூந்தோட்டம் மற்றது அந்த குரோட்டன் வகைகள் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா பயன்தரு மரங்கள் இல்லையான கட்ட இருக்குது மாப்பிள வாழை அப்படியான பழ மரங்கள் மற்றும் பப்பா மரம் அதோட பாத்தீங்கன்னாடா தேசிக்கண்டு வெள்ளாறு மற்றது மிளகண்டுன்றது அப்படி பூசணிக்கண்டு அப்படியெல்லாம் சில சில பயன்தரு மரங்கள் கண்டுகளை நிற்குது இது எல்லாத்தையும் தான் வந்து இன்றைக்கு சுத்தி காட்ட போறோம் அதாவது பாத்தீங்கன்னா எங்கட பழைய வீட்டையும் பக்கத்துல கொஞ்சம் வெயில் வேறுதான் நம்மட பூனை நிக்கி என் பேர் வந்து நிக்கி ஏனண்டா ஒரு சேனல்ல இன்ஸ்பயர் ஆகி வச்ச பேர் தான் நிக்கி என்று என்னடா நிக்கி முதல் ஆளை இப்ப நாங்க இதெல்லாம் வந்து சமைக்கிறோம் நாங்கள் இந்த பழைய வீட்டுக்கு முன் முத்தத்துலாம் சமைக்கிறோம் மற்ற இருந்து கதைக்கிற வீடியோ எல்லாம் விஞ்சா எடுக்கிறேன் நான் இதுல சமைச்ச உடனே முதலாவது காலுக்கு கேம் வருவார் முதலாவது வந்து நிப்பார் இவர் வந்து இதுக்கு கத்தி கொண்டு நிப்பார் வந்து என்ன நிக்கி அடுத்து நேப்பிள்ளியர் வருவார் நிக்கி எத்தனை பேருக்கு பூனை பிடிக்கும் என்ன மாதிரி இருக்கா அவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சு கொள்ளுவோம் என்னடா நிக்கி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு இப்போ 2.5 வயசு ஆகுது ஆனால் பார்த்தா சின்ன ஆள் மாட்டி இப்போ சில பேர் சொல்லுவாங்க பூனை அலைஞ்சா வளராதுண்டு நாம் அலையிறது கூட தூக்குறது கொஞ்சிறது கூட அதெல்லாம் நான் சின்னனாக இருக்கிறார் போல என்ன நிக்கி 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 அங்க பிஏனி அங்கேருந்து பார்க்க தொடங்குவோம் குரோட்டனுங்கள தொடவினா காணும் வந்துடு வேற என்ன தொட்டவினோ கோணும் வந்து நிற்பான் நம்மட பூனை அது வந்து இந்த குரோட்டனுகள் இருக்குது நான் போன முறையும் அவனோட கேட்டு தான் அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த முறை அம்மாவே பிடிச்சாரு வணக்கம் வணக்கம் என்ன சுத்தி காட்டும் இது என்ன இது நீங்க உங்க என்ன அம்மா பிடிச்சது காரணம் இவதான் வந்து மெயின்டைன் பண்றது முந்தி காலத்துல இருந்து குரோட்டன் வச்சு மஞ்சளும் பச்சையும்
வெயிலுக்கு இப்படி வரும் இந்த கலர் பழுத்து வரும் இல்ல இதுதான் கலர் கலர் குரோட்டன் கலர் பச்சையில மஞ்சளா வரும் அது இப்ப மழை என்ற வழியா வேற வெள்ளை கிடந்தது அழிஞ்சு போகுது வெள்ளை கிடந்தது மற்ற இப்படி படர்ந்து இந்தியாலையும் கிடந்தது அந்த வீட்டையும் இருக்கதையும் காட்டுவேன் இது என்ன செம்பரத்தை வட்டி விட்டு இருக்கீங்க மாடு சாப்பிட்டுட்டு மாடை கட்டிக்கிட்டா மாடு சாப்பிட்டு ரைட்டா இது பாக்கும் நான் கோகுலம் வந்துட்டேன் இது கமுகம் இல்ல இல்ல அது ஒரு குரோட்டன் இனம் தான் ஒரு பாம் ட்ரீ இனம் பழைய காலத்து எனக்கு தெரிய ஒரு 30-40 வருஷத்துக்கு வேற கலர்லயும் இருக்குது அடுத்து சிவப்பு கட்டுப்பாடு இருக்கு இதுக்கு நல்ல விலையும் ஒன்றுமே கிடைக்கல அண்டை கொண்டு கோயிலுக்கு கொடுத்தாரு இது என்ன கண்டு இது சைப்ரஸ் சைப்ரஸ் கண்டனா இது அந்த கல்யாணத்துக்கு சாரிலயோ தலையில குத்துறது அதே மாதிரி இது அது வேற ஏதோ பக்கத்து கிட்ட நிக்குது அது இந்த இது வேற அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசம் பிளாக்கி எங்க இஞ்சால என்ன ஏன் இஞ்சில ஊத்தே கேக்குறீங்க ஊத்தே கேக்குறீங்க நவினி கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த வர மாதிரி வேணும் கொஞ்சம் இதுல இது இஞ்சால பாத்தீங்கன்னா விளாட் மாம மாதிரி நிக்குது இந்த பெரிய மரம் பிளாக்கி ப்ளாப்படி தேசிக்கிறேன் இப்படி போன வண்டா அதெல்லாம் கூடுதலா இன்ட்ரோக்கள் எடுக்கிறான் வாழை இது என்ன வாழை ஊர் வாழையே சீனிக்காதலி சீனிக்காதலி இதெல்லாம் காய்ச்சி கிடக்கும் வாழைக்கே மரமும் நிக்குது அது இது கறிவாழை இது காய்க்கே இல்ல இது என்ன அதோட பாத்தீங்கன்னா தேசி எவ்வளவு இப்ப கிலோ போகுது தேசிக்க தேசிக்க நான் நினைக்கிறேன் 1000 சுச்சமே இருக்கும் பரவாயில்ல அப்ப நம்மளோட கொஞ்சம் பூத்து குழுங்குது என்ன காய்ச்ச குழுங்குது இந்த பழுக்கையில என்ன எல்லாம் காய்தான் காய் நெல்லி இருக்குது நம்ம ரெண்டு வீட்டையும் நெல்லி சும்மா காய்ச்சு கிடக்குது பெரிய ஒரு நெல்லி மரம் ஆனா இப்ப இல்ல கொஞ்சம் பொட்டு நெல்லிக்கும் அந்த மரம் 10,000 கிட்டவே நெல்லி அதுவும் அந்த மரம் 20,000 கிட்ட இருக்கு நெல்லிக்காய் நெல்லி கிரசுக்கு வந்து நெல்லிக்காய் விலையா விலை என்ன இப்ப அப்படி இஞ்சால வாழை இஞ்சால பாத்தீங்கன்னா மற்ற விட்டதான் அந்த இதுகள் இருக்கு பூசணி அதுகள் கொத்து செம்பருது பூத்தான இல்ல வடிவா இருக்கு நிறைய பூ பூத்து கொத்து செம்பருது என்ன மற்ற அதுல நோமல் சோப்பு செம்பருது இருக்கு இன்னைக்கு இஞ்சவா அப்படியே அங்கால போய் பாக்கணும் இதுல எக்ஸோரா வரும் இந்த மஞ்சள் கலர் எக்ஸோரா மட்டும் உள்ள நீ வேற உள்ள நீ இப்ப சீசன் இல்ல மலரா தாக்கல் வந்தா சட்டி இல்ல நீ எங்கன்னா புடுங்கிடுவாங்க மாமரம் கிட்டடியில வச்சா வளர்ந்துட்டு கொஞ்சம் என்ன மாமரம் இது அம்பலவி அம்பலவி என்ன இந்த பழத்து டேஸ்டா என்ன காய்ச்சு கிடக்கு காய்ச்சு கிடக்கோ வருதுண்ணா கோழி விடாது இல்லையா மருந்து இது இது வேற புழுச்சியோ
போன ஒரு 40 பூசணிக்காக ஆச்சு ஒரு 5 தான் எடுத்தாங்க. இதுவும் பூசணி இல்ல இதுல இது என்ன அந்த மெட்ட பூசணி நீத்து பூசணி பெருசா வருது பூசணி பூங்கொண்டு இது என்ன கண்டு அது பருத்தியோ தெரியல பாப்பம் விட்டு நான் விடுங்க தானா வந்து நெஞ்சல ரோசா நிக்குது என்ன பிங்க் கலர் ரோசா இந்த இது மல்டி கலர் இல்ல சிங்கிளா பிங்க் இதே கலர் ஒரு தனி கலர் இல்ல இதுனா ஒட்டு ஜவ ஒட்டு ஜவர்தியோ அது பட்டு போச்சு அது பட்டுட்டோ ஒரு மேரத்துல நிறைய காய்க்கும் நிறைய காய்க்கும் நிறைய பூக்கும் மாறு சொல்லிட்டு நெஞ்சல பிள்ள வெட்டி நான் மொட்டி வெச்சிருந்தேன் என்னது வெட்டி நான் மொட்டி வெச்சிருந்தேன் நாங்க ரெட் கலர் பூ ஒரு இதுல என்ன மலைக்கு மலைக்கு தான் அழியின் ரைட் அதுல பிள்ளாக்கன்றது இந்த அங்கட விட்டு பின்னுக்கும் ஒரு பிள்ளை அதுல காய்ச்சிருக்கு இல்ல சீசன் முடிச்சு இது என்ன இது ஒரு ஃபார்ம் ட்ரீ மாதிரி வடிவுத்து சாடிக்கு ஃபுல்லா கூட்டம் எல்லாம் தேசி பேத்து நடக்கும் நடும் என்ன சாமான தேசி கண்டு பேத்து நடும் வழியில சாடிக்க வந்துட்டேன் சாடிக்க வந்தேன் போட்டேன் இதுக்காக கொட்டையல் போ இது வந்து சதா இருந்தானே இந்த முந்தி கொப்பிக்க வைக்கிறான் அடுக்கு செம்பரு அப்ப வைக்கிறது இது இது என்ன ரைட்டு மெடிஞ்சாலையும் குரோட்டன் இந்த வீடோட கரையோட வச்சிருக்கு மேட்ட இந்த புல்லு இது எங்க வண்டி வச்சுனாங்க ஞாபகம் இல்ல இது பிள்ளையக்கா வேற சின்ன துண்டு தந்தவே அது இப்ப பெருசா வளர்ந்து பெருசா வந்திருந்தா இது ஃபுல்லா வளர்ந்து நான் கனவே இருக்கு கொடுத்துட்டேன் இது இதோ ஆரண்டால நடட்ட வந்து நிறைய பேருக்கு தட்டு தட்டா கொடுத்தனா நாங்களும் இப்ப இந்த மலைக்கு வந்து ஒண்ணா பேத்து பேத்து ஒவ்வொரு ஒரு இடத்த வச்சுக்கோங்க இந்த வளர்ந்தா அப்படி முத்தம் உள்ளான வடிவா இருக்கும் கல்லு பதிக்காண்டு தான் இந்த இது கொட்டினது அப்புறம் கல்லு வைக்கேண்டு கல்லு வைக்காண்டு இப்படி இப்படி திட்டு திட்டா வச்சுக்கிடாக்கு வளர்ந்தா இல்ல புழுதியும் வராது வெக்கையும் இருக்காது பிஞ்சாலையும் வாழையும் இருக்கு மாதிரி இது அலரி இல்ல என்ன அலரி மஞ்சள் அலரி என்ன ஆனா சில பேர் சொல்ற அலரி வீட்டை வைக்க கூடாண்டு நாம இருக்கு நம்மளை விட்டு ரெண்டு சைட்டும் இருக்கு ஒண்ணு இறங்கி வந்தே ஜோன் இங்க இவர் நம்ம அடுத்து வர ஜோன் எங்க ஒரு ரெஞ்சவா அந்த அதுல ஒரு மஞ்சள் போயிருக்கு அது என்ன போகுது பேர்ஸ் வருது இல்லடா இது என்ன கல்லோட வளருது ரிஞ்சால் ரிஞ்சால மா இது என்னமா இது புது விளாட் விளாட்டோ காய்ச்சது இருக்கா ஒருக்கா காய்ச்சது பட் அதுல டொம் கேசி இருக்குது ஒரு கிலோ பழம் பண்றதானே அங்க இருக்கு பழம் காட்டுறேன் கிடக்கா இந்த இதுதான் வந்து இந்த பெட்டிக்கு ஒரு பழம் ஆனா இது இப்ப எவ்வளவு சொன்னா 90 கிலோ அங்க கொழும்புல 500 ரூபாண்டத ஒரு கிலோ 500 ரூபா வித்தது இப்ப எவ்வளவு தெரியும் இந்த இதுதான் நான் தான் வண்டி தான் அவங்க சங்கானையில வண்டி வந்து வச்சது நல்ல பெருசா வளர்ந்துட்டு என்ன 2.5 வருஷம் இருக்கு மேடம் வச்சு இங்கே வாழைகள் இருக்குது அதுலயும் ஒரு மா வச்சிருக்கீங்க ஓ அது ஓமானில சித்தப்பா சாப்பிட்டுட்டு வித உணர்ந்து அந்த வேற அதான் போட்டதாம் அம்மா அது வந்த வேண்ட சந்தவா இது ஓமான் மாமரம் ஓமான்ல இருந்து வந்த மாமரம் இந்த ஓமான் கண்டு நாவல் பழங்கள் நாவல் மரம் நிக்குது அதை விட நிறைய தென்னை இந்த லைனுக்கு நிறைய தென்னை நிக்குது அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் இதுல பாத்தீங்கன்னா இந்தியன் வெள்ளாறு நம்மளை விட்டு எல்லாம் வெளிநாட்டு மரங்கள்லாம் நிக்குதுன்னா இந்த இதா இருந்தது இது வெள்ளாரு சாப்பிடுறதோ கொண்டு வச்சு பாவம் அது பிளாஸ்டிக் இல மாதிரி பார்த்தா இந்தியன் வெள்ளாரு பாத்தீங்கன்னா நெல்லி இதுல தென்னி அது பொன்னொச்சியா அந்த அது மஞ்சள் பொன்னொச்சியா அந்த மஞ்சள் அப்போ காட்டினது வந்து பொன்னொச்சியா அது தெரிஞ்சால அவ்வளவு நெல்லிக்காய் காய்ச்சிருக்குங்க ஃபுல்லா மரம் ஃபுல்லா எப்படி நான் வந்தது முத்திட்டுது பொங்கல் வழிய வந்து 1000 மண்டவே இதோ நான் முத்தினா தான் அவைக்கும் லாபமா இருக்குதான் அதேதான் காசு இப்ப வெளியே ஆமண்டுதான் தாங்களா தான் 20,000 மண்டவே நாங்கள் இல்ல கூட போமண்டா இல்ல கிலோ 5,000 மண்டது அப்படி அப்படித்தான் இதை காய்ச்ச வேணும்னு தெரியும் சுத்த சுத்த மாமரம் தான் உங்களுக்கு இது சும்மா இது முதலிடண்டது இல்ல ரங்கும் ரங்கும் முதலிடண்ட மாமரம் இல்ல இதுல அந்த பெட்டிக்கிய மரம் வாங்கிட்டு இந்த பாத்ரூம்ல
இதுல ப்ளூ மண்டு வெட்டினதானே இல்ல அது அந்த பழம் அழுகும் புடுங்கி வச்சா இது தோட இங்கெல்லாம் இந்த வெள்ளாரையில அழிஞ்சு போச்சானே ஊர் தோட இது வெள்ளாரை கண்டுகொண்டது அழிஞ்சு போச்சு இந்த மரவள்ளி நட்டு கிடாது எங்க இது மரவள்ளி தானே இந்த மரவள்ளி கண்டு அழுத்த நாங்க படம் போட்டு விட்டோம் டி எவ்வளோ அங்க மட்டும் இது இது தோட தோட மரமா தோட மரம் தோட இந்த நான் நட்டேன் அந்த காட்டு தோடு இல்ல சிச்சி தோடம்ப பெரிய பச்சை தோடு அதான் ரைட்டு அந்த ஒரேஞ்ச் கலர் இருந்து வேற அன்னைக்கு அதுல ஒரு மாதுளை காய்ச்சி கிடக்கு வீட்டு தோட்டம் செய்தது கொரோனாக்குள்ள கொரோனாக்கு வீட்டு தோட்டம் செய்யறாங்க கீரை எல்லாம் போட்டு உள்ள எங்க கிடக்கு மாதுளை அங்க தொங்குது கீழே அத புடியும் கொண்டு வா பழுக்க வைப்பா இனி அணில் விடா இது புடுங்கலாமா இந்த மாதுளை இப்பதான் புடுங்க போறேன் அணில் விடா அணில் ஊத்துனா மாதுளை எவ்வளவு போகுது கடையில 400 ரூபாய் திங்கியாச்சு இதர கதலி மரங்கள் நிக்குது இதர கதலி பெரிய மரம் வந்து இதர கதலி இல்ல இது இதர இது இது என்ன இந்த பெருசா இல்ல எல்லாம் இதுல கதலி நிக்குது இதர நிக்குது பின்னாலதான் நேட்டு கதலி கொஞ்சம் கூட நிக்குது என்ன இந்த பெரிய மரம் எல்லாம் ஃபுல்லா இதரையும் பெரிய பெரிய பழங்கள் வரும் அது இல்ல இதை ஒட்டி அப்பா இதை ஒட்டினவர் இது நாவல்ல ஜம்புக்கா ஒட்டினவர் நாவல்ல ஜம்புக்காயோ எங்க இது நாவல் மரம் கீழே இது நாவல் மரம் கீழே அதுல ஜம்பு ஒட்டி இப்ப இது ஜம்பு மரம் இப்ப இது ஜம்பு மரம் அடியில இருக்கிறதா நாவல் தான் நாவல்ல ஜம்பு ஒட்டி விட்டது அப்படி வளர்கிற நாம அப்படித்தான் கொண்டு வந்து மாமரம் எல்லாம் அப்படித்தானே இப்ப இந்த மாமரம் பட்டினம் ஒட்டலாம் அது கொஞ்சம் முத்தி போச்சு நினைக்கிறேன் இதோ ரைட்டு நம்மளா கண்டு இல்ல அப்படியே பின்னு போனோம் காட்டுத்தோக்கு இருக்கு ரெண்டு வகை இருக்காது தளவாடம் செய்யறது தான் வீடுகளுக்கு மரங்கள் கட்டில்கள் செய்யறது தான் இதுல இன்னும் பெருசு தானே வித்தனாங்க பெருசு அந்த விட்டு ரெண்டு பெரிய மரம் வித்து 10 வருஷம் இருக்கு இதுல வித்து இல்ல கண்டம் கிடக்கு இதுல இருந்தா புல் எல்லாம் பேத்து அங்கங்கே வச்சு கிடக்கு இந்த வித்துல கண்டு இது ஈச்ச மரம் இல்ல பேரிச்ச மரம் பேரிச்சே ஈச்ச இது பேரிச்ச பேரிச்ச ஆமா பேரிச்ச மரம் இல்ல இருக்கு நம்மட விட்டு அது இங்க மூல வேற அவங்கள கூப்பிடுனா எனக்கு கண்ட வரவாசி பேரே தெரியாது எனக்கு நான் ஈச்ச மரம் வைக்கிறேன் இல்ல பேரிச்சே வரம் அப்ப இது லண்டன்ல இருந்து இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வாரா தனக்கு இது வச்சு பதி வச்சு தர சொல்லி இது என்ன கண்டு வேப்பங்கண்டு தான் வீட்டு அங்க கொண்டே வைக்கவாம லண்டன்ல கொண்டு வைக்க இதுதான் நம்ம ஒரு கிலோ பழம் வேணா பிட்டிக்க பழம் தான் கையின் ஒரு சைஸ் வச்சா தெரியும் முண்டு தான் கூட அந்த மரத்துல அப்படிங்க ஒன்னும் பழுத்து கிடக்கு பழத்தை தான் டேஸ்ட் ஆனா பத கிழிச்சுண்டு மாதிரி இந்த முன்னுக்கு ஆனா டொங்கேசி இதுதான் கிலோ 500 ரூபா குழம்புல இங்கேயும் கொஞ்சம் 300 ரூபா அப்படி வருமா நினைக்கிறேன் சேஞ்ச் 600 ரூபா வித்தா 600 ரூபா இப்ப என்னண்டு தெரியல போன மாதம் 600 விட்டமின் சி என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி புரிய கொண்டு போனோம் சிவரனு காய்ச்சல் காய்ச்சல் புரிய கொண்டு போனோம் மேல இருந்து பிடிக்கணும் அப்படியா கழுவத்தோ இல்ல இன்னொரு புளி கூட வா கிடக்கு கொஞ்சம் முத்த கிடக்கு ஏண்டா சரியா பிடிக்குது அந்த பெரிய சைஸ்ல வேற இல்ல பாவ கண்டும் நிக்குது இதுல பாகலோ இது பாகலா நாம கொஞ்சம் தான் இருக்கா மறக்க இருக்கா நிறைய வச்சு இந்த இது இந்த ஆக்கள் வருத்தங்களுக்கு கால் வருத்தங்களுக்கு போடுற என்ன செய்யற இது உள்ளுக்கு அந்த ஜெல் ஜெல் அதுதானா அது பூசுறதானே மஞ்சள் போட்டு காய்ச்சி இப்ப காலுக்கு இது இப்ப கடைசியா வச்சிருக்கீங்க வேற பாரிஜாதமோ வெள்ள கலர் பூ பூக்கும் மூன்று நாள்ல மஞ்சளா மாறும் கலர் மாறும் பூ வாசம் அதுக்கு தேசியன அங்க பெரிய மரம் நீ அதல இருந்து வச்சது அது நான் போட்டு வர நான் இதையில தானே முளைச்சிடு ம் ம் நான் அறியதே இல்ல நான் போட்டு வரேன் இது கமலா கண்டு வச்சேன்
இதுக்கு முந்தி பெரிய முளையானுண்டு இல்லை இதுக்கு என்ன மீன் டா அது சுத்த மீன் என்ன வளர்க்குற மீன் சுத்தாதுக்க போட்டுக்கிறேன் அதுல முந்தி பெரிய முளையா கண்டது முளையாலாம் போடுங்கிறது இப்போ எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு இதில் முறைய நாலு மிளகாய் கண்டுன்னா காணும் முடிச்சது பச்சை மிளகாய் தொடர்ந்து கொஞ்சம் அளவளவாக அந்த வளவுக்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய நாவல் கண்டுகள் எல்லாம் இருக்குது நாலு கண்டு மட்டும் ஒரு ரெண்டு கண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட நிறைய திண்ணை நிற்குது கூடுதலாக அந்த பழமரங்களும் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மரக்கறி மரங்களும் வச்சுருக்கு வீட்டு தோட்டமாக ஒரு மரக்கறி மரங்களும் நிறைய வச்சுருக்குது மறக்காமல் இந்த பூங்கண்டு எல்லாம் எப்படி இருந்தாண்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மை ஹோம் கார்டன் 2.0 போட்டாச்சு பார்த்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கு இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை குரோட்டன் வேணுமென்றாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம் வீட்டை வந்தால் வெட்டி தருவேன் ஃப்ரீயாக தந்துடுவேன் காசு இல்லை ஃப்ரீயாக தந்துடுவேன் வேணுமெண்டா குரோட்டன் வேணுமெண்டா இந்த நம்பருக்கு ஏதாவது இல்லை ஃபேஸ்புக்கு மெசேஜ் பண்ணிக்கிறேன்டா இடத்தை சொல்லுவேன் வந்து பண்ணி கொண்டு போகலாம் ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது ஜெஃப்னா தான்.